ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸிமம் ரோட்டில் போகிற வண்டியும் இதில் சிலதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன ரேட் இருக்கும், இதோடைய ப்ரைஸ் என்ன, இந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா, நிறைய யோசனை வரும். அதுலேருந்து ஒரு அஞ்சு வெஹிக்கிளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். அதோடைய ப்ரைஸ் இந்த வெஹிக்கிளுக்கு இவ்வளோ தான் ப்ரைஸா அப்படின்றத நம்மளே வைக்க வைக்கிற சில ப்ரைஸும் இருக்குது. இதில் கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு எஸ்கே ரிவ்யூஸ். நான் உங்கள் சரவணன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிஎம்டபிள்யூவில் அதிகபட்சமாக நம்ம என்ன பார்த்துருப்போம், காரை தான் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம பிஎம்டபிள்யூவில் இப்போ ஒரு சைக்கிள் பார்க்க போகிறோம். என்னடா பிஎம்டபிள்யூ சைக்கிளெல்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பிஎம்டபிள்யூ சைக்கிளும் இருக்குது. இதோடைய மினிமம் ரேட்டே வந்து 1.18 lakhs, அதாவது 118,000 ரூபாய் இதோடைய பேஸ் ப்ரைஸே. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் 118,000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது பிஎம்டபிள்யூ சைக்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிஎம்டபிள்யூ பைக். இந்த பைக்கு ரொம்ப ரேராக தான் என்னை தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பிஎம்டபிள்யூவில் பைக்கும் இருக்குது. இதுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.85 lakhs. எவ்வளோ 2.88 lakhs இதோடைய பேஸ் ப்ரைஸ். இதுலேயே வந்து 1000 cc ஒரு பைக் இருக்குது. கிட்டத்தட்ட 55 lakhs வெறும் பைக்கு பிஎம்டபிள்யூவில் அவைலபிளாக இருக்குது. பைக்கில் இதுதான் அதிக ப்ரைடியஸ் இருக்கலாம், 55 lakhs 1000 cc பிஎம்டபிள்யூவில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிஎம்டபிள்யூ கார். நம்மளுக்கு நிறைய ஃபேவரட் கார் இருந்தாலும் பிஎம்டபிள்யூவில் கண்டிப்பாக ஒன்று வாங்கணும்னு ஆசையாக எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் பிஎம்டபிள்யூ கார். இதுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது பேஸ் ப்ரைஸ், 43,50,000 ரூபா. மேக்ஸிமம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2.60 crore வரைக்கும் பிஎம்டபிள்யூவில் கார் அவைலபிளாக இருக்குது. மினிமம் ரேட்டு 43 lakhs, மேக்ஸிமம் ரேட்டு 2.60 crore வரைக்கும் பிஎம்டபிள்யூ கார் இருக்குது. என்னடா வெறும் பிஎம்டபிள்யூ பற்றியே சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்க. அடுத்தது நம்மளுடைய 90s kid ஃபேவரட், எங்கே போய் பண்ணணும்னாலும் நம்ம ஒரு 10 நிமிஷம் நின்று பார்ப்போம். கண்டிப்பாக ஜேசிபி பற்றி தான் அடுத்தது, அதோடைய பேஸ் ப்ரைஸை பார்க்க போகிறோம். ஜேசிபி 90s kid அதிகமாக ஃபேவரட்டான ஒரு வெஹிக்கிளாக கூட இருக்கும் இது. ஜேசிபி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பள்ளம் தோன்றது அதிகமாக இருக்கும். இதுடைய மினிமம் ரேட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 26 lakhs 26 lakhs இந்த ஜேசிபி அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 45 lakhs வரைக்குமே இதோடைய மேக்ஸிமம் ப்ரைஸ் கூட நிறைய அவைலபிளாக இருக்குது. நான் சொல்கிற எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் இல்லைங்க, எக்ஷோரூம் ப்ரைஸ் வரைக்கும் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏர்கிராஃப்ட், அதாவது மினி ஃப்ளைட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். மினி ஃப்ளைட் என்ன ப்ரைஸ் இருக்கும், நிறைய பேருக்கு நிறைய யோசனை வந்திருக்கும். வெறும் 15 crore. 15 crore பெரிய வேல்யூ இருக்கும். ஒரு ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 4000 crore வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறது வெறும் 15 crore கிட்டத்தட்ட ஒரு 6-8 பேர் சிட்டிங் கெப்பாசிட்டியோட 15 crore கூட ஃப்ளைட் ஏர்கிராஃப்ட் அவைலபிளாக இருக்குது. அந்த பிக்சரை தான் நம்ம பார்த்து பார்த்து. தேங்க்யூ வாட்சிங் எஸ்கே ரிவ்யூஸ். நான் உங்கள் சரவணன்.